இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே சிட்னியில் நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 338 ரன் எடுத்தது. அதைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்தியா அதில் 244 ரன் எடுத்தது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா 312 ரன் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. 407 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேரத்தின் போது அதன் ஆட்ட நேர முடிவில் 98 ரன் எடுத்திருந்தது. இன்று தொடர்ந்து ஆடிய இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 131 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 334 ரன் எடுத்தது. விஹாரி மற்றும் அஸ்வின் வெளியேறாமல் 250 பந்துகளில் 62 ரன்களை எடுத்து நிதானமாக விளையாடியதால் ஆட்டம் டிராவில் நிறைவடைந்தது. ஏற்கனவே நடைபெற்ற இரு டெஸ்ட் போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 15ஆம் தேதி பிரிஸ்பெயினில் தொடங்குகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.